இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ இதுநாள் வரை பல சேட்டலைட்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. நிலாவுக்கான சந்திரயான் 1, சந்திரயான் 2 விண்கலனை லான்ச் பண்ணியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கான மங்கள்யான் விண்கலனை லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போகக்கூடிய திட்டத்தை 2022 செயல்படுத்த போகிறாங்க. இதற்கு ககன்யான் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்துக்காக ரஷ்யாவோட கிளாவ் காஸ்மாஸ் அப்படின்ற நிறுவனத்தோட July 1 ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதன்படி என்னெல்லாம் ரஷ்யா பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ககன்யான் திட்டத்துக்காக மனிதர்களை தேர்ந்தெடுப்பது, அவர்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் கொடுப்பது போன்ற விஷயங்களை இந்த ககன்யான் ப்ராஜெக்டாக ரஷ்யா பண்ண போகிறாங்க. இதற்காக 3 லெவலில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. முதல் லெவலில் வந்து ஒரு கடுமையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதில் எல்லாருமே வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிட முடியாது. அங்கே வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயும் பாஸ் ஆனால் மட்டுமே அந்த நபர்களை வந்து செலக்ட் ஆக முடியும். அதன் பிறகு 2வது லெவல் ஆஃப் ட்ரைனிங் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. 3வது லெவல் ட்ரைனிங் வந்து ரஷ்யாவில் நடக்கும். ரஷ்யாவில் என்ன மாதிரியான ட்ரைனிங் நடக்கும் அப்படின்னா, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களை ஒரு ரியலாக ஸ்பேஸில் என்ன மாதிரி என்விரான்மெண்ட் இருக்குமோ அது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் சிமுலேட் பண்ணுவாங்க. அங்கே கண்ட்ரோல்ஸ் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், அதே போல் 0 கிராவிட்டியில் விண்வெளியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதே போல் ரீஎன்ட்ரியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது போன்ற அனைத்து விதமான டெக்னிக்கல் விஷயங்களை ரஷ்ய விஞ்ஞானிகள் வந்து நம்ம இந்தியர்கள்கிட்ட வந்து பகிர்வாங்க. இவர்களுக்கு உரிய ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது போல் 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு இஸ்ரோவோட சேர்மன் சிவன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ககன்யான் விண்கலத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, இதில் 3 பேர் பயணிக்கும் வகையில் இஸ்ரோ டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 3.7 டன்னாக இருக்கும். அதே போல் 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் போயிட்டு 7 நாள் வரைக்கும் விண்வெளியில் தங்கியிருந்து திரும்ப பூமிக்கு வர முடியும். ஸோ எத்தனை ஹைட்டில் வந்து இவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூமியோட தரையிலிருந்து 300-400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட், ஸோ லோ எர்த் ஆர்பிட் சொல்லுவாங்க. இந்த லியோ ஆர்பிட்டில் தான் இந்த ககன்யான் விண்கலன் வந்து இருக்கும். அங்கே ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து தங்கியிருந்து தங்களுடைய ஆராய்ச்சிகளை முடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. சரி, இதற்கு முன்னே ஏதாவது சோதனை விண்கலன் டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா, December 2014 2014 இந்த ககன்யான்காக ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போவே வந்து இஸ்ரோ இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் தேவையான ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்காக முதல் டிசைன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ககன்யான் விண்கலத்தில் 2 பேர் பயணிக்கும் வகையில் தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இஸ்ரோ. August 15 2018 பிரதமர் மோடி வந்து இந்த திட்டத்துக்கான விரிவாக்கம் பண்ணாங்க, மற்றும் இந்த திட்டத்துக்கான ஃபண்டிங்கை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இந்த ககன்யான் விண்கலத்தில் 3 பேர் பயணிக்கும் வகையில் இப்போது இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ககன்யான் விண்கலத்தை எந்த ராக்கெட்டில் பொருத்தி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். நம்மக்கிட்ட இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டான GSLV Mk 3 ராக்கெட்டில் தான் ககன்யான் விண்கலத்தை பொருத்தி லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போது இந்த லான்ச் நடக்கும் அப்படின்னா, 2022 August 15 இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து அந்த தேதிக்கு எய்ம் பண்ணுறாங்க. பட் மேபி இதில் மாற்றங்கள் உண்டாகலாம். ஸோ லான்ச் பண்ணி அடுத்த 16 நிமிஷத்துலேயே இந்த ககன்யான் விண்கலம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் எதிர்பார்க்குற அந்த ஆல்டிடியூடுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ 16 நிமிஷத்துலேயே நம்ம பூமியிலிருந்து விண்வெளிக்கு ரீச் ஆகிடும். அங்கு 7 நாட்கள் தங்கியிருந்து எல்லா விண்வெளி ஆராய்ச்சிகளையும் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. சரி, ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா, ரிட்டர்ன் சீக்வன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணது உடனே 36 நிமிஷத்துலேயே வந்து ககன்யான் விண்கலம் நம்ம பூமியில் வந்து ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகிடும் கடலில். ஸோ அதன் பிறகு அதை ரிட்ரீவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்தியா இதற்கான டெஸ்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்க்கு தேவையான பாகங்களை வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சோதனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீஎன்ட்ரி கேப்சூல். ஸோ விண்வெளிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப அதிவேகத்தில் வரும். அப்போது ஹீட் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய க்ரூ வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரியான சோதனைகளும் வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் பேட் அபவுட் டெஸ்ட். இப்போது GSLV Mk 3 ராக்கெட்டில் இந்த விண்கலனை பொருத்தின பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா, அந்த பேட்லேருந்து மிஷின் வந்து அபார்ட் பண்ண முடியும். ஸோ க்ரூவை வந்து சேஃபாக நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். அடுத்தது சேஃப் க்ரூ எஜெக்ஷன். இப்போது GSLV Mk 3 ராக்கெட்டில் ககன்யான் விண்கலத்தை பொருத்தியாச்சு, ராக்கெட்டை லான்ச்சும் பண்ணியாச்சு. இப்போது ராக்கெட் வந்து ரொம்ப அதிவேகத்தில் மேலே போய்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா, அப்போது கூட இந்த ககன்யான் விண்கலத்தை நம்ம தனியாக வந்து பிரிச்சிட முடியும், அதாவது எஜெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய க்ரூவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக நம்ம சேஃபாக வந்து அவங்க லேண்ட் ஆக முடியும்.
ஸோ இது மாதிரியான சோதனைகளை வந்து இஸ்ரோ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இதை முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ளைட் சூட்டு. இப்போது ககன்யான் விண்கலத்தில் உள்ளே இருக்கும்போது எந்த மாதிரியான ட்ரெஸ், அதாவது இப்போ நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரியான இந்த ஃப்ளைட் சூட்டும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்வெளியிலிருந்து திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது சர்வீஸ் மொடியூலும் சோலார் பேனல்ஸும் வந்து மேலவே வந்து எரிஞ்சு சாம்பலாகிடும். ஒன்லி அந்த கேப்சூல் மட்டும்தான் பே ஆஃப் பெங்கால் இருக்க கடற்பகுதியில் ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேராஷூட்லாம் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகும். அதன் பிறகு கப்பலில் அந்த குருவை வந்து ரிட்ரீவ் பண்ணிவிட்டு சேஃபாக வந்து தரைப்பகுதியை கொண்டு வருவாங்க. சரி, இந்த ககன்யான் விண்கலனை அனுப்புவதற்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழலாம். இதற்காக $1.31 billion வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதாவது இந்திய ரூபாயில் 9,000 crore இந்த திட்டத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டால் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மற்ற கவர்மெண்ட்டு ஒதுக்கப்படுற பட்ஜெட்டை பார்த்திங்கனாக்கா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஒரு மனிதனை விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு திரும்ப சேஃபாக ரிட்டர்ன் வரணும்னா அதற்குரிய டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பல பில்லியன் டாலர் செலவாகும். பட் இந்தியா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு கேள்வி எழலாம், இந்த ககன்யான் ப்ராஜெக்டுக்காக ஏன் அமெரிக்காவோட அல்லது ஃப்ரான்ஸோட நம்ம சைன் பண்ணலை, எதற்காக ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி சிலருக்கு எழலாம். இதற்கான விடையை நம்ம தரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்க்கணும். ஏன்னா பல வருஷங்களாக ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியை ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடும் பகிர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் 1984 இந்தியாவோட ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போனார், அதாவது இந்திய நாட்டவர் முதல் முதலியாக விண்வெளிக்கு போனது அந்த ஆண்டு தான். அதற்கு உதவியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா தான். ஸோ அவங்க விண்கலத்தில் தான் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் இந்த மாதிரி திட்டத்தில் செயல்படுத்தினாங்க, இன்டர் காஸ்மாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இப்போது ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் ரஷ்யாவுடைய விண்கலனோ அல்லது அவங்களுடைய ராக்கெட்டோ நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது, கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியர்களால் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பட் அவர்களுக்கு விண்வெளிக்கு போன அனுபவம் இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் மட்டும்தான் ரஷ்யா பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்லி ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் ரஷ்யா பண்ண போகிறாங்க. ஸோ நேச்சுரலாகவே நமக்கு ரஷ்யா தான் வந்து முதல் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் ரஷ்யாவோட இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தற்போதுக்கு மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போகிற டெக்னாலஜி அவங்கக்கிட்ட கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற ஒரு விண்கலனை வச்சுருந்தாங்க, அது வந்து ரிட்டையர் ஆகிடுச்சு, அதாவது அவங்க வந்து இப்போ அதை செயல்பாடில் வச்சுருக்கல. இப்போது அமெரிக்கா ஆஸ்ட்ரோனாட்ஸ்களையே வந்து ரஷ்யா தான் தங்களுடைய சோயஸ் விண்கலத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு திரும்ப வந்துட்டுருக்காங்க. ஸோ அதற்கு தான் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் போயிங் நிறுவனங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம அமெரிக்கர்களை விண்வெளிக்கு கொண்டு போகும் விதமாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள் கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராகன் அப்படின்ற கேப்சூல் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போயிங் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்லைனர் அப்படின்ற கேப்சூல் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இரண்டு கேப்சூலுமே இந்த வருஷமே வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சோதனை லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த வருஷத்தை வந்து மேபி அமெரிக்க ஆஸ்ட்ரோனட்ஸ்கள் வந்து அந்த விண்கலனில் தான் மேலே போவாங்க, சோயிஸ் விண்கலத்தை இனிமேல் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்ம நேச்சுரலாக ரஷ்யாவோட போகிறது தான் நமக்கு இருக்க முதல் சாய்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் ரஷ்யாவோட இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2020 மூன்று இந்தியர்களை இந்த ககன்யான் விண்கலத்தில் விண்வெளிக்கு அனுப்புவதற்கு முன்னாடி சோதனை லான்ச் நடக்கும். அந்த சோதனை லான்ச் எப்போ நடக்கும் அப்படின்னா, முதலாவது சோதனை லான்ச் ஆல் இல்லா ககன்யான் விண்கலத்தை 2020 டிசம்பர் மாதம் லான்ச் பண்ணுவாங்க. அதே போல் 2021 ஜூலை மாதம் இரண்டாவது ஆளில்லா ககன்யான் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புவாங்க. இந்த இரண்டு லான்ச்சுமே சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா தான் ஆளோட அந்த ககன்யான் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புவாங்க. ஸோ மனிதர்களை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்புவதற்கு முன்னாடி இந்த விண்கலத்தினை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுவாங்க, இரண்டு லான்ச் பண்ணி. ஸோ அந்த இரண்டு லான்ச்சுமே வெற்றிகரமாக சக்ஸஸ் ஆகணும். இதுவரை ஒரு சில நாடுகள் மட்டுமே மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துருக்காங்க அல்லது செயல்படுத்தியிருக்காங்க. முதன் முறையாக இந்தியா தன் நாட்டிலே முழுவதும் உருவாகக்கூடிய ஒரு விண்கலனை அதில் மனிதர்களை பொறுத்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த திட்டம் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு இந்தியர்களாகிய நாம் அனைவரும் வந்து பிரார்த்திப்போம். அதே போல் இந்த ககன்யான் விண்கலன் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி.